ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஒரு முறை மகா பெரியவர் ஸ்ரீமடத்தில் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் அப்போது பக்தர் ஒருவர் பெரியவாளிடம் கேட்டார் நான் காயத்ரி மந்திரம் சொல்லலாமா என்று ரொம்ப தர்ம சங்கடமான கேள்வி சொல்லலாம் அல்லது கூடாது என்று எந்த பதிலை சொன்னாலும் எதிர்ப்பு வரும் சனாதன தர்மத்தின் ஆணிவேர் பாரதம் என்றாலும் அது கப்பும் கிளையுமாக உலகம் பூரா பரவி இப்போது கிளைகள் சின்னதானாலும் வேறினிடம் மாறாமல் தானே இருக்கிறது ஸ்ரீமடம் எப்போதும் சாஸ்திர விரோதமான காரியத்துக்கு துணை போகாது ஆனால் எதிர்ப்பு எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் இருக்கும் தானே ஆனால் என்ன தர்ம சங்கடமான நிலைமையும் தர்ம தேவதையான பெரியவாளிடம் தன் வாளை சுருட்டி கொண்டு விடுமே பக்தரின் கேள்விக்கு நேரடியாக எந்த பதிலும் வரவில்லை உனக்கு எத்தனை குழந்தை என்று பெரியவா கேட்டார் சளைத்தவரிலே அந்த உண்மையான பக்தர் பெரியவங்க கிருபையால் மூணு பொண்ணுகளை பெற்றிருக்கேன் மூணு சின்ன குழந்தைங்க அஞ்சு வயசு மூணு வயசு கடைசி ஆறு மாதம் ரொம்ப சரி ஒரு பொண்ணுக்கு காயத்ரின்னு வை இன்னொன்றுக்கு சந்தியான்னு வை மூணாவது பொண்ணுக்கு சாவித்ரின்னு வை முக்கியமாக ஒன்று கேட்டுக்கோ மூணு பொண்களையும் அழகாக அந்தந்த முழு பேரையுமே சொல்லி கூப்பிடு இந்த பேபி லில்லி பில்லி இப்படிலாம் சொல்லி கூப்பிடாத புரிஞ்சுதா இப்படி காயத்ரி சந்தியா சாவித்ரி இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாலே முழு காயத்ரி மந்திரம் சொல்லி ஜபம் ஆனந்தம் பொங்கியது அவருக்கு ஆசை அதை பெரியவா வெகு அழகாக தீர்த்து வைத்து விட்டார் குழந்தைகளுக்கு பகவானின் நாமங்களை வைப்பதே அவர்களை கூப்பிடும் சாக்கில் நம் நாக்கிலும் வீட்டிலும் பகவானின் நாமம் ஒழிக்கும் என்பதால்தான் நாராயணன் என்பதை நானா நானு என்றோ லக்ஷ்மி என்பதை லக்கு என்றோ தண்டவாணி என்பதை தண்டு அல்லது பாணி என்றோ நம் பக்கத்தில் வழக்கத்தில் உள்ள ஒன்று இனியாவது திரித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பெரியவாவின் ஆசை அதேபோல் இன்னொரு சம்பவம் ஜோஷி என்ற ஒரு பக்தர் உண்டு தினமும் ரெண்டு டின் தயிர் அனுப்புவார் அதே மாதிரி வெள்ளமண்டி வண்டி நடை மூட்டை மூட்டையா வெள்ளம் அனுப்புவார் அவற்றை கொண்டு கோடை காலத்தில் தாகத்துடன் வர்றவங்களுக்கு நீர்மோரும் பானகமும் கொடுக்க சொல்லுவார் சில நேரங்களில் வாழைப்பழமும் கொடுப்பதுண்டு அப்போது மடத்தில் பல்லக்கு தூக்கும் பெத்த போகி ஒருத்தர் வயதாகிட்டதால உடம்புல தெம்பு குறைஞ்சிடுச்சு அவர் பெரியவா கிட்ட வந்து மடத்துக்கு வெளியே இளநீர் கடை வச்சு புழைச்சிக்கிறான்னு அனுமதி கேட்டார் பெரியவாளும் சரின்னு சொல்லிட்டார் மறுநாள்ல இருந்து மோர் பானகம் எல்லாமே கட்டாயிடுச்சு மற்றவங்க எல்லாம் ஒண்ணுமே புரியல பெரியவா ஏன் இப்படி சொல்றாருன்னு புரியல பக்தர்கள் வாய் விட்டு கேட்டார்கள் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா கண்ணையன் கடை போட்டு அவன் வியாபாரம் முடியட்டும் அதன் பிறகு நீர்மோர் பானகம் கொடுக்கலாம் இல்லைன்னா அவனுக்கு அப்படி வியாபாரம் ஆகும் அவன் பொழப்புக்கு என்ன செய்வான்னு சொன்னாரான் அதுதான் மகா பெரியவா ஓம் ஸ்ரீ குருவியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்